இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு சைடிஷாக சோலை மசாலா பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான சுவையில் இருக்கக்கூடிய சோலை மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி எண்ணெயெலாம் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெது வெதுப்பாக சூடு பண்ண எண்ணெய். இந்த மாதிரி வெது வெதுப்பாக எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்ப கூட நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டாலே போதும். அப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அதே போல் மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சுடு தண்ணி லைட்டாக சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு நல்ல மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலையை நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்சுக்கலாம். இந்த பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு தேவையான அளவுக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடியாச்சு. அடுப்பில் வச்சு 6-7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடலை நல்லா குழைவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சு இப்படி கரண்டி வச்சு இப்படி மசிச்சுக்கோங்க. 1-2 ஃபுல்லுமே மசிக்க வேணாம், கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா பண்ணுறப்போ அந்த கிரேவி மாதிரி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் 6-7 விசில் விட சொன்னேன். நல்லா குழைவாக வேகிறதுக்காக தான் 6-7 விசில் விட சொன்னேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு சும்மா லைட்டாக இப்படி குழையிற மாதிரி இப்படி மசிச்சுக்கிட்டால் போதும். இப்போ இறக்கிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சிலை, 1 பச்சை மிளகாய். பொரிஞ்சதுமே கருவேப்பிலை 1 சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 7-8 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இதில் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சோலை மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம குருமா செஞ்ச மாதிரி டேஸ்ட் வந்துடும். அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். தக்காளி வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் அதுவும் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மாங்காய் பவுடர் 1/2 ஸ்பூன். இந்த மாங்காய் பவுடர் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதில் லெமன் கூட நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெயில் மசாலாலாம் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டக்கூடாது, அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும். கடலைக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி போதும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றுனதுனால கொஞ்சம் உப்பு பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இது வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெந்து வத்துறதுக்குள்ளே இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இந்த மசால் வடையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம்.
நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. சோலை மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், இறக்கி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். மசால் பண்ணுற வரைக்கும் மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு போய் செஞ்சு ஊற வச்சாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தேய்க்கிறப்பவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சாச்சு. தோசைக்கல் காஞ்சிருச்சு, சப்பாத்தி போட்டுக்கலாம். உடனே திருப்பி போட வேண்டாம். நான் சப்பாத்திக்கு வந்து எண்ணெயெலாம் ஊற்ற மாட்டேன். மேலே நான் பிசையிறப்பவே லைட்டாக எண்ணெய் ஊற்றுறேன் இல்லையா, அதோட சரி கடைசியிலலாம் இப்படி எண்ணெயெலாம் மேலே தேய்ச்சி விட மாட்டேன். பாருங்க, மேலெலாம் லைட்டாக முட்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியும் சோலை மசாலாவும் ரெடியாயிருச்சு. இந்த சோலை மசாலா வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் நான்க்கு நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.